உங்களுடைய ஒரு மெசேஜ் வந்து நல்ல வைரல் ஆச்சு சார். எனக்கும் ஈவன் அது வந்தது. என்னன்னா, கோவிடுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாள்ல நம்மளால அதை கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா, ஈவன் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், ஐசியூ தேவையில்லை, ஆக்சிஜன் தேவையில்லை, நம்மளே ஈஸியா ட்ரீட் பண்ணலான்னு. அதை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? அதாவது கோவிட் வந்து இப்ப நமக்கு 1.5 வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது. நம்ம வந்து இது கூட இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் கோவிட பத்தி தெரிஞ்சாலும் நமக்கு புரியாத ஒரு புதிர் என்னன்னா, கோவிடுடைய டைம் லைன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். டைம் லைன் அப்படின்னா, முதல் நாள் என்னாகும், இரண்டாம் நாள் என்னாகும், ஐந்தாம் நாள் என்னாகும், எட்டாவது நாள் என்னாகும், பத்தாவது நாள் என்னாகும், 15வது நாள் அப்படின்ற ஒரு டைம் லைன் நம்ம புரிஞ்சுக்கிட்டா, நம்ம எந்த டைமுக்கு எந்த பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரியான இன்டர்வென்ஷன் ஒரு டாக்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு வரைமுறைய கைட்லைனை நம்ம கிளியரா சொல்ல முடியும். அதுதான் நான் அந்த மெசேஜ்ல சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த 1.5 வருஷம் நம்ம பேஷண்ட்ஸ் பார்த்ததுல நம்ம கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, வந்து கோவிட் ஸ்டேஜஸ்ல இருக்குது, 3 ஸ்டேஜா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கோவிட் வந்து நான் பல்மனரி கோவிட், அதாவது லங்ஸ அஃபெக்ட் பண்ணாத கோவிட். இந்த கோவிட் வந்து மூக்கு, சைனஸ், வாய், தொண்டை இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு. இந்த கோவிட் வந்து எத்தனை நாள் யூஸ்வலா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, 4 to 5 days, 5 நாள். இந்த 5 நாள்ல அந்த பேஷண்ட்டுக்கு சிம்டம்ஸ் வந்து காய்ச்சல் வரலாம், சோர் த்ரோட் வரலாம், சில பேருக்கு ரன்னிங் நோஸ் வரலாம், வாசனை தெரியாம போகலாம், டேஸ்ட் தெரியாம போகலாம், எல்லாமே இந்த ஃபேஸ்ல இருக்கிற சிம்டம்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஹெட் ஏக் வரலாம், பிளஸ் பேஷண்ட்டுக்கு வந்து டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க, பிளஸ் ஃபீவர் வரலாம், பிளஸ் பேஷண்ட்டுக்கு வந்து பாடி பெயின் ஏற்படும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் 5 டேஸ். இந்த ஃபர்ஸ்ட் 5 டேஸுக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. ஏன்னா இது வரைக்கும் எந்த வைரல் டிசீஸ்க்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் சரியா கண்டுபிடிக்கல. ஸோ வைரஸ் வரும், தானா போயிடும், நம்ம பாடி அதுக்கு எதிர்த்து வேலை செய்யும். 85% கோவிடால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்படிதான் இருக்கும், 5 நாள்ல இதெல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் அது சரியா போயிடும். 15% மக்கள், மீதம் இருக்கிற 15%க்கு இது எக்ஸ்ட்ரா பல்முனரி கோவிட் பிகம்ஸ் பல்முனரி கோவிட், அதாவது நுரையீரலை பாதிக்கக்கூடிய கோவிடா அது மாறுது. அது எப்ப நடக்குது? 6வது நாள்ல இருந்து 8வது 9வது நாளுக்குள்ளார இந்த மாதிரி மாறுது. நுரையீரலை பாதிக்கக்கூடிய கோவிட்னா என்ன அப்படின்னா, இந்த கோவிட் வைரஸ் நுரையீரலுக்குள்ளார போறது கிடையாது, இந்த கோவிட் வைரஸை எதிர்த்து நம்ம நுரையீரல இருக்கிற சில ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அதுவே நம்மளுக்கு ஒரு அலர்ஜி மாதிரியான ஒரு ரியாக்ஷனை காஸ் பண்ணி நம்ம லங்ஸ பாதிக்குது. இதுதான் நுரையீரலை பாதிக்கக்கூடிய கோவிட். இது ஜென்ரலா போன வேவ்ல 8வது நாள் கரெக்டா நம்மள பாதிக்க ஆரம்பிச்சுது. என்னைக்கு சிம்டம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சோ அன்னைக்கு அது ஆரம்பிச்சு கரெக்டா 8வது நாள் அது நம்மளோட லங்ஸ பாதிக்குது. அந்த லங்ஸ பாதிக்கக்கூடியது இன்ஃபெக்ஷன் கிடையாது, ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன். அந்த அலர்ஜிக் ரியாக்ஷனுக்கு நம்ம ஒன்லி ஒரே ஒரு மருந்து, ஸ்டீராய்டு மருந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த அலர்ஜிக் ரியாக்ஷனை உடனே நம்ம ஷட் ஆஃப் பண்ண முடியும். அதை மிஸ் பண்ணிட்டு 9வது நாள், 10வது நாள், 15வது நாள், 12வது நாள் நம்ம போயிட்டோம்னா அந்த ஸ்டீராய்டு கொடுத்தும் அது கேட்காது. இது எப்படின்னா, ஒருத்தர் தண்ணிக்குள்ள விழுந்தாருன்னா, தண்ணிக்குள்ள விழுந்த மனுஷனை அந்த நேரத்துல நீங்க தூக்கி விட்டாதான் அந்த மனுஷனை நீங்க காப்பாற்ற முடியும். 10 நிமிஷம் கழிச்சு நீங்க குதிச்சு, 10 பேர் குதிச்சு, 100 பேர் குதிச்சு, இல்ல ஒரு ஒரு பெரிய ஷிப்பையே கொண்டு வந்து அந்த தண்ணிக்குள்ள இருந்த மனுஷனை வந்து 1/2 மணி நேரம் கழிச்சு தூக்குனா எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதேதான் கோவிட்லயும், அது பல்மனரி கோவிடா இருக்கிற வரைக்கும் நீங்க அதை அட்டாக் பண்ணி இமீடியட்டா சரிப்படுத்தலாம் வித் ஸ்டீராய்ட் மாத்திரை தான். ஐவி இன்ஜெக்ஷன் தேவை கிடையாது, இதுக்கு எந்த ஸ்பெசிபிக் டெஸ்டும் தேவையில்லை. ஜஸ்ட் இஃப் யூ நோ இது லங்ஸ் அஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா உடனே ஸ்டீராய்டு ஸ்டார்ட் பண்ணா பர்ஃபெக்டா சரியாகும். எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இது லங்ஸ் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, 5 நாளைக்கு வந்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து கோவிட் வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும், 4வது நாளோ 5வது நாளோ இந்த சிம்டம் எல்லாம் குறைஞ்சிடும், பேஷண்ட் வில் திங்க் நம்ம சரியாயிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனால் மறுபடியும் 7வது நாள் இல்ல 8வது நாள் இந்த பேஷண்ட்ஸுக்கு மறுபடியும் சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும். சார் ஃபீவரே இல்லாம இருந்தேன் சார், 2 நாள் நல்லா இருந்தேன் சார், எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைச்சேன் சார், திடீர்னு மறுபடியும் ஃபீவர் வராது சார், ஒண்ணுமே பிரச்சனை இல்லாம இருந்தாரு, திடீர்னு இப்ப போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு, அவர் வந்து எழுந்திருக்கவே மாட்டேங்கிறார், டயர்டா ஃபீல் பண்றாரு, உடம்பு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாரு, சார் எல்லாம் நல்லாதான் இருந்தது, இப்ப திடீர்னு இரும ஆரம்பிக்கிறாரு சார், அவரு அது மாதிரி
அப்படின்னு உள்ள இருந்து ஒரு டீப்பான ஒரு காஃப், ட்ரையா காஃப் வருது சார், ஆர் சார் மூச்சு விட கொஞ்சம் ஏதோ கஷ்டப்படுற மாதிரி தெரியுது அப்படின்னு நான் பார்க்கும் போது தெரியுது. இந்த மாதிரியான சிம்டம்ஸ நம்ம பார்த்தோம்னா இது பல்மனரி கோவிடோடைய சிம்டம்ஸ். இந்த சிம்டம் நம்ம பார்த்த உடனேயே நம்ம டாக்டர் கிட்ட அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம பண்ணிட்டோம்னா பல்மனரி கோவிடை நம்ம சரிப்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம சிச்சுவேஷன்ல நிறைய பேர், நிறைய பேஷண்ட்ஸ் தானா வந்துருச்சு, நேற்று மழையில நனைஞ்சேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், இது வந்து ஒரு கல்யாணத்துக்கு போனேன், நேற்று ரொம்ப கிளீனிங் பண்ணேன், அதனாலதான் உடம்பு வலி இப்படின்னு அவங்களே அவங்களை ஏமாத்திக்கிறதுனால இவங்களால அந்த முதல் நாள் எது, எட்டாவது நாள் எதுன்றது அவங்களுக்கே மறந்து போயிடுறாங்க. இது மறந்து போறதுனால என்ன ஆயிடுதுன்னா அந்த பேஷண்ட் எட்டாவது நாளை மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த எட்டாவது நாளை மிஸ் பண்ணதுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு லங்ஸ்ல இந்த நுரையீரல் ப்ராப்ளம் அதிகமாகுது. தென் கம்ஸ் த தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் கோவிட், த சைட்டோகைன் ஸ்டேஜ். சைட்டோகைன் ஸ்டேஜ்னா ஃபர்ஸ்ட் சைட்டோகைன் ஷவர், நெக்ஸ்ட் சைட்டோகைன் ஸ்டாம். ஸ்டாம்னா புயல், ஷவர்னா நம்ம குளிக்கிறா இருக்கிற ஷவர் இருக்கு இல்லையா, சின்ன ஷவரா இருக்கிறது அது பெரிய புயலா மாறிடுது. இந்த சைட்டோகைன் ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை எதிர்ப்பு சக்தியும் ஒன்னா சேர்ந்து வந்து நம்மளுடைய லங்ஸுக்கு வரும். அப்போ பல கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும். இந்த கெமிக்கல்ஸ் பேர் தான் சைட்டோகைன்ஸ். இந்த கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுறதுனால நம்ம உடம்புக்கு பாதிப்பு தான் அதிகமே தவிர நல்லது கிடையாது. அதனாலதான் பேஷண்ட்ஸ் இறக்க நேரிடுறாங்க. சோ இன்னைக்கு ஆக்சிஜன் இல்லை, பெட் இல்லை அப்படின்னு தேடி போற ஒவ்வொரு பேஷண்ட்டும் சைட்டோகைன் ஸ்டேஜ்ல இருக்காங்க. தே ஆர் நாட் இன் த பல்மனரி ஸ்டேஜ் ஆர் த நான் பல்மனரி கோவிட்ல கிடையாது. அவங்க தேட ஆரம்பிக்கும் போதே அவங்க சைட்டோகைன் ஸ்டேஜ்ல தேடுறாங்க. எப்படி டாக்டர் இதை சொல்றீங்க நீங்க, இவ்வளவு ஈஸியா ஒரு டெஸ்ட்டும் பண்ணாம எப்படி உங்க சைட்டோகைன் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். நம்ம என்ன சொன்னோம் எல்லா பேஷண்ட்டுக்கும், சார் பல்ஸ் ஆக்சிமீட்டர் போட்டுக்கோங்க சார், வீட்டுல டெய்லி பல்ஸ் ஆக்சிமீட்டர் செக் பண்ணுங்க, உங்க பல்ஸ் ஆக்சிமீட்டர் 95 வரைக்கும் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க நல்லா ஆயிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், தைரியமா இருக்கு. தவறு, ராங். இங்கதான் நம்ம எல்லாரும் ஏமாந்து போயிட்டோம். இந்த டிசீஸ் நம்மளை ஏமாத்திருச்சு. என்ன காரணம் அப்படின்னா நமக்கு ரெண்டு நுரையீரல் இருக்கு. ஒரு நுரையீரல கேன்சர் வந்து கம்ப்ளீட்டா எடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம், எடுத்த பிறகும் கூட அந்த பேஷண்ட்டுக்கு பல்ஸ் ஆக்சிமீட்டர் பார்த்தோம்னா 100 தான் இருக்கும். ஒரு சிங்கிள் லங் இருக்கிற பேஷண்ட்டுக்கு பல்ஸ் ஆக்சிமீட்டர் 100 இருக்கும். அப்போ நம்ம வந்து 99 பல்ஸ் ஆக்சிமீட்டர் பார்க்கும் போது ஆல்ரெடி அந்த பேஷண்டோட லங் வந்து டேமேஜ் ஆகி 60% டேமேஜ் ஆன பிறகும் கூட அது 99 தான் காமிக்குது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், பல்ஸ் ஆக்சிமீட்டர் 100 இருக்கிறதுனால, 99 இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் லங்ஸ் நல்லா இருக்கு, லங்ஸ்ல இன்னும் பாதிப்பு ஆரம்பிக்கலன்னு நினைச்சோம். சோ பல்ஸ் ஆக்சிமீட்டர் வேல்யூ குறைஞ்ச பிறகுதான் ட்ரீட்மெண்ட் நம்ம ஆரம்பிக்கணும்னு போறது வந்து இட் இஸ் டூ லேட். ஏன்னா பல்ஸ் ஆக்சிமீட்டர் வேல்யூ குறையும் போது 2/3 ஆஃப் அவர் லங் இஸ் ஆல்ரெடி டேமேஜ். ஏன்னா அது பேர் வந்து ரெசிடுவல் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். நம்மளோட லங்ஸ்ல வந்து 2/3 வந்து ரெசிடுவல் கெப்பாசிட்டி. அந்த ரெசிடுவல் கெப்பாசிட்டி குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். சரி, நீங்க என்னதான் டாக்டர் சொல்றீங்க, பேஷண்ட்டுக்கு வேற வழி என்ன, சும்மா பல்ஸ் ஆக்சிமீட்டர் போடும் நீங்க தான் சொன்னீங்க, இப்ப நீங்களே வந்து அதனால எந்த யூஸ் இல்லைன்றீங்களா, கிடையாது. வெறும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் மட்டும் போடுறதுனால நம்ம இந்த டிசீஸை கண்டுபிடிக்க முடியாது. பல்ஸ் ஆக்சிமீட்டர் போட்டுட்டு அந்த பேஷண்ட் 5 நிமிஷம் அல்ல 6 நிமிஷம் நடக்க விடணும். 6 நிமிஷம் நடந்தாங்கன்னா இந்த லங்ஸ்ல இருக்கிற அந்த ரெசிடுவல் கெப்பாசிட்டி எல்லாம் யூஸ் அப் ஆக ஆரம்பிக்கும் போதுதான் அந்த பேஷண்ட்டோட உண்மையான ஆக்சிஜன் சாச்சுரேஷன் லெவல் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். 1 பாயிண்ட் இல்ல 2 பாயிண்ட் குறைஞ்சால் கூட இந்த பேஷண்ட்டுக்கு லங்ஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம உடனே தெரிஞ்சுக்கலாம். இது வெரி வெரி சிம்பிள். ஓகே, பட் எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ கோவிட் அட்டாக் பண்ற ஆர் அந்த இவனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வாக் பண்ணிட்டு பல்ஸ் ஆக்சிமீட்டர் போடும் போது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல கொஞ்சம் ஏஜ்டு பர்சனோ, இல்ல அவங்களுக்கு ஜென்ரலா ஆஸ்துமா வீசிங் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களோ, நீங்க சொல்ற மாதிரி நடந்து போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கும், அவங்களுக்கும் இந்த மாதிரி தானே காமிக்கும். அப்ப இது நம்ம கோவிடோட எப்படி இன்னைக்கு நம்ம டீல் பண்றது, ஒரு பேண்டமிக். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த சிச்சுவேஷன் யாருக்குன்னா கோவிட் சிம்டம் இருக்கிற ஒரு பர்சன். வாய்ப்பே கிடையாது, நுரையீரல் அது வரைக்கும் தாக்கல, நம்ம முகத்துலதான் அது இருக்கு. ஆனா 5வது நாளைக்கு மேல பல்ஸ் ஆக்சிமீட்டர் பாக்குறது முக்கியம். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா பேஷண்ட்டுக்கு முதல் நாள் எதுன்னு தெரிஞ்சாதானே அவங்க அந்த 5வது நாள் அவங்க கண்டுபிடிக்க, அதுதான் நம்ம பேஷண்ட்ஸ் மிஸ் பண்றாங்க. நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் எஜுகேஷன், சிம்டம்ஸ பத்தின எஜுகேஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப்
ஃபைண்டிங் த ஃபர்ஸ்ட் டே, என்னுடைய முதல் நாள் எது, என்னோட கோவிடுடைய முதல் நாள் எதுன்றது ஒவ்வொரு பேஷண்ட்டும் அவங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏழாவது நாள் எது, எட்டாவது நாள் எது, இந்த நாள் தான் முக்கியமான நாள், நான் இந்த நாள்ல ஏதாவது வித்தியாசம் வருதான்னு நான் எதிர்நோக்கி இருக்கணும், என்னோட டாக்டருக்கு நான் போன் பண்ணி பேசணும் அப்படின்ற ஒரு 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 மனப்பான்மை அவங்களுக்கு வந்துருச்சுன்னா இந்த டிசீஸ ஆக்சிஜன் இல்லாம, பெட் இல்லாம, வென்டிலேட்டர் இல்லாம, ரெம்டெசிவிர் இல்லாம, டாக்லிசமப் இல்லாம நம்ம கட்டுப்படுத்தோம். அப்போ இந்த ஏழாவது நாளோ எட்டாவது நாளோ ஒன்பது நாளோ எனக்கு எந்த சிம்டமும் இல்ல அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்லையா அந்த கோவிட்னால? கரெக்ட், 100% யூ கோவிட் ஹஸ் நாட் அட்டாக்ட் யூ, யூ பிலாங் நீங்க வந்து அந்த 85% ஒருத்தர் என்ன. ஆனால் இன்னொன்னு சொல்றேன், அதாவது 85% முகத்துல இருக்கு, 15% இங்க வந்துருச்சு, அந்த 15% கூட 13% நல்லாயிடுறாங்க, 2% மக்கள் தான் இறக்க நேரிடுது. ஸோ கோவிட்னால இறப்பு எவ்வளோ, 2% தான் மேக்சிமம், 1%-2% தான் பாதிப்பு அடைஞ்சதுலேருந்து இறக்குறாங்க. பட் அது யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அது நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அவங்கள ஐசோலேட் பண்றதும், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதும், அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்றதும், நம்மளுடைய ரிசோர்சஸ் அவங்க மேல செலவு பண்றதும் கவர்மெண்ட்டுக்கு ஈஸி, எல்லாருக்கும் ஈஸி. சார், எனக்கு இப்போ இதுல இன்னொரு சந்தேகம் இருக்கு. சில ஏசிம்டமெட்டிக் அப்படின்னு சொல்றாங்க, அறிகுறியே இல்ல ஆனா திடீர்னு அந்த மாதிரியான பர்சனுக்கு எப்படி சார்? அதாவது ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் ரொம்ப கம்மி, அப்ப நம்மளுக்கு தெரியாது இது வந்து இந்த 85% யாரு, 15% யாரு, இதெல்லாம் தெரியாது. நம்ம என்ன பண்ணோம், இந்த 85% தூக்கி பெட்டுக்குள்ள போட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடும் போட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி பாவம் டாக்டர் நர்ஸ் எல்லாம் வந்து ஹோட்டல் ரிசப்ஷன்ல வேலை செய்யறவங்களை மாதிரி ஆக்கிட்டோம் இந்த ஃபர்ஸ்ட் வேவ்ல பாவம். ஏன்னா வந்து அவங்க என்ன பண்ண, அவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் அட்மிஷனே தேவையில்லை, தேவையில்லாதவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் வேவ்ல நம்ம போட்டோம். ஏன்னா நமக்கு பயம், இப்போ யாருக்கு என்ன ஆகும்னு சொல்ல முடியலையே அப்படின்ற பயம். பட் இன்னைக்கு அப்படி கிடையாது, ஏ சிம்டமேட்டிக்கா இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்கு, அதாவது இப்ப நான் சொன்னது எல்லாமே ஒரு ஒரு எந்த ஒரு டெஸ்ட்டுமே இல்லாம கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகளை இப்ப நான் சொன்னேன். அதே சமயத்துல பல டெஸ்ட்கள் இருக்குல்ல, இப்போ முக்கியமான டெஸ்ட் வந்து சி ரியாக்டிவ் புரோட்டீன் அப்படின்ற ஒரு டெஸ்ட் இருக்கு. இது உடம்புல எங்க வந்து இன்ஃபிளமேஷன் இருந்தாலும் அது அதிகமாயிடும். ஸோ அந்த சி ரியாக்டிவ் புரோட்டீன் 1வது நாள் பண்ணி இல்லை 5வது நாள் பண்ணி அதுக்கப்புறம் 7வது நாள் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த பேஷண்ட் இன்ஃபிளமேஷன் அதிகமாயிட்டே போகுதா குறைஞ்சிக்கிட்டே வருதான்னு தெரிஞ்சிடும். சிம்பிள் டெஸ்ட். அதே மாதிரி டபிள்யூபிசி கவுண்ட், நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி வந்து அது பேர் தான் டபிள்யூபிசி சொல்லுவோம், வெள்ளை அணுக்கள். அந்த வெள்ளை அணுக்களோட கவுண்ட் ஏறிக்கிட்டே இருக்குதா இறங்கிக்கிட்டே இருக்கா, இன்ஃபெக்ஷன் அதிகமாக வெள்ளை அணுக்கள் கவுண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன்ல இறங்கும் சில டைம். அதே மாதிரி லிம்போசைட்ன்றது கூடும், நியூட்ரோஃபில்ஸ்ன்றது இறங்கும், இதெல்லாம் டாக்டர்ஸ்க்கு நல்லா தெரியும். ஸோ நீங்க சரியான நேரத்துல டாக்டர் கிட்ட போய் இந்த டபிள்யூபிசி கவுண்ட் அப்படின்றது வந்து கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பிளஸ் இஎஸ்ஆர் அண்ட் சி ரியாக்டிவ் புரோட்டீன் டெஸ்ட் பண்ணாலே பாதி பேருக்கு யார் சிம்டமேட்டிக், யார் ஏசிம்டமேட்டிக், யார் பல்மனரி, யார் எக்ஸ்ட்ரா பல்மனரி அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சிடி ஸ்கேன். நிறைய பேரு எங்க வீட்டுல நேத்து ஒருத்தருக்கு கோவிட் வந்தது சார், நான் உடனே போய் சிடி ஸ்கேன் பண்ணிட்டேன் சார், எனக்கு பயமா இருந்தது அப்படின்னு. அது தவறு, பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா சிடி ஸ்கேன் பண்றதுனால வர பிரச்சனைகள்னால நான் சொல்லல, நீங்க பிரச்சனை வரதுக்கு முன்னாடி போய் ஒரு டெஸ்ட் பண்ணிட்டீங்க, அந்த டெஸ்ட் நெகட்டிவ்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு எதுவும் வராது அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. தவறு. நீங்க சிடி ஸ்கேன் எப்ப பண்ணணும்னா 5வது நாளைக்கு மேலதான் சிடி ஸ்கேன் எடுக்கும். சிம்டம்ஸ் வந்த ஃபர்ஸ்ட் டேக்கு மேல, ஃபிஃப்த் டேக்கு மேலதான் சிடி ஸ்கேன் வர்றதுக்கான வாய்ப்பே இருக்கு. யூஸ்வலா 7th டேல தெரியும், 8th டேல தெரியும், பட் 5th டேல இருந்தே நம்ம பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது. ஸோ சிடி ஸ்கேன் பண்ணா கூட, சிடி ஸ்கேன் பண்ணி என்ன சார் கண்டுபிடிக்கிறீங்க, பல்மனரி கோவிட் வந்திருக்கா இல்லையான்றது சிடி ஸ்கேன்ல தெரிஞ்சிச்சு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து 3rd stage போறோம் அப்படின்றது, எந்த ஒரு பேஷண்ட்டுக்கு லங்ஸ்ல சிடி ஸ்கேன்ல ஃபைண்டிங் இருக்கோ அந்த பேஷண்ட் ஏற்கனவே பல்மனரி கோவிட் போயாச்சு, 2nd stage போயாச்சு. நவ் வி ஹாவ் டு பிரிவென்ட் ஹிம் டு கோ டு த 3rd stage. ஸோ பல்மனரி ஸ்டேஜ் கோவிட்ல இருக்கிற எல்லா பேஷண்ட்டுக்கும் ஹி நீட்ஸ் இமீடியட் கேர் வித் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட். ஃபைனலா ஒரு க்வெஸ்சன், இப்போ வந்து இந்த கோவிட் பேண்டமிக்கு மெடிசின் கிடைக்கிறதுக்கு பெரிய சேலஞ்சா இருக்குது, ஓகே, பட் அட் தி சேம் டைம் இப்போ பிளாக் ஃபங்கஸ் சொல்லப்படக்கூடிய விஷயமும் ஜாஸ்தி பரவிட்டு இருக்கும் போது இதுக்கு போதுமான அளவுக்கு மெடிசன்ஸ் இருக்கா? பிகாஸ் இது ரேர் கேஸ் மாதிரி தான், பிகாஸ் நாங்களே இப்பதான் கேள்வியே போடுறோம், டாக்டர்ஸ்க்கு மேபி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, பட் அதுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கா சார் மார்க்கெட்ல, தாராளமா கிடைக்கிற?
தாராளமா இன்னைக்கு எதுவுமே கிடைக்காது. ஏன்னா வந்து டிமாண்ட் அவ்வளவு அதிகமா இருக்குது. இப்போ வெறும் குரோசின் மாத்திரை கூட டிமாண்ட் அதிகமானா அதுக்கோட சப்ளை வந்து கீப் அப் பண்ண முடியலன்னா நாளைக்கு குரோசின் மாத்திரையும் நமக்கு கிடைக்காம போகலாம், ஸ்டீராய்டு மாத்திரையும் நமக்கு கிடைக்காம போகலாம். சி எல்லா எல்லா தயாரிப்புகளுமே வந்து இப்போ எனக்கு எவ்வளவு விற்கும்னு எனக்கு தெரியும், அதோட ஒரு 10% 20% நான் அதிகமா தான் தயார் பண்ணி வச்சுக்குவேன், இல்லைனா ஒரு மாசம் வரைக்கும் சப்ளை இருக்கிற மாதிரி நான் வந்து எக்ஸ்ட்ரா தயார் பண்ணி வச்சுக்கேன். இப்படிதான் எல்லாமே நடக்கும். இம்போர்ட் இங்க நம்ம உள்நாட்டுல தயாரிக்கப்படாத வெளிநாட்டுல இருந்து வர வைக்க மருந்துகள் எனக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு தேவைன்னு எனக்கு தெரியும், ஒரு 2 மாசம் எக்ஸ்ட்ராவா 3 மாசத்துக்கு தேவையான மருந்துகளை நான் இம்போர்ட் பண்ணி வச்சுக்குவேன், அது போக போக திருப்பி இம்போர்ட் பண்ணி வச்சுக்குவேன். இப்படிதானே எல்லாருமே நடக்கும், எல்லா விஷயமும் அப்படிதானே. அட் பிரசன்ட் கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் எல்லா ஸ்டெப்ஸும் எடுக்கிறாங்க இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் மக்களுக்கு டைரக்டா கிடைக்கிறதுக்கான வழிமுறைகளை எல்லா கவர்மெண்ட்டும் கண்டிப்பா செய்யறாங்க. சரி, மெயினா பேஷண்ட் வந்து இதை பத்தி கவலைப்படக்கூடாது. இது கவர்மெண்ட்டும் டாக்டர்ஸும் ஹாஸ்பிட்டல்ஸும் தான் நாங்க கவலைப்படணுமே ஒழிய பேஷண்ட் ஆகிய நீங்க இதை பத்தி கவலையே படக்கூடாது. நீங்க வந்து உங்களை பார்த்துக்கணும், நீங்க வந்து டாக்டர் கையில நீங்க போய் கரெக்டா போய் உங்களை ஒப்படைக்கணும், கரெக்டான ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க சேர்ந்துக்கணும். இதுதான் ஒரு பேஷண்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை தவிர ஒரு மருந்து வாங்குறது ஒரு பேஷண்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. சூப்பர் சார். சார் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் உங்களுடைய டைமுக்கும் இவ்வளவு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கும். எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஸோ யாருக்கு வருமோ அது பிளாக் ஃபங்கஸ் அது என்னமோ ஏதோ அப்படின்னு நிறைய தெளிவான விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சக்தி. போறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல விருப்பப்படுறேன். வேக்சினை நம்புறோமோ இல்லையோ, வேக்சின் நமக்கு உதவியா இருக்கோ இல்லையோ, மாஸ்க் தான் நம்மளுடைய மெயின் ப்ரொடெக்ஷன். வேக்சினை மீறியும் இன்ஃபெக்ஷன் வரலாம், ஆனா மாஸ்கை மீறி எந்த இன்ஃபெக்ஷனும் வர முடியாது. ஸோ எனக்கு அந்த வேக்சின் கிடைக்கல, இந்த வேக்சின் கிடைக்கல, அதனால எனக்கு வந்துருச்சுன்னு சொல்றத மக்கள் நிறுத்திட்டு அவங்கவுங்க சரியா மாஸ்க் அணிஞ்சாங்கன்னா இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை மக்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். மாஸ்கை வந்து எப்பொழுதும் பர்ஃபெக்டா யூஸ் பண்ணணும். ரெண்டாவது, அந்த மாஸ்க் வந்து இப்போதைக்கு நாங்கள் சொல்றது டபுள் மாஸ்க் இஸ் பெட்டர் தேன் சிங்கிள் மாஸ்க். அதாவது உள்ளார சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டுட்டு அதுக்கு மேல துணி மாஸ்கை ஒன்று போட்டுக்கோங்க. இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா கோவிட்லேருந்து 90% உங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுங்க. சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச் சார். நன்றி சக்தி. ரேடியோ சிட்டி நண்பர்களுக்கு வணக்கம். தேங்க்யூ.